வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு சூப்பரான புளிக்காய்ச்சல் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். முன்னெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது வேறு எந்த சாதத்தையும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இட்லி தோசைக்கு அப்புறம் மதிய சாப்பாடுனா இந்த கட்டுச்சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, புளி சாதத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் ட்ராவல் பண்ண டயர்டில் அந்த பசி நேரத்தில் நம்ம அந்த புளி சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிப்ஸோ இல்லை மிக்சரோ ஏதோ ஒன்று தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். இதுக்கு பெருசாக ஒன்றும் தொட்டுக்கு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு துவையில் அரைச்சி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து டெம்பிள் ஸ்டைலில், அதாவது கோவிலில் கொடுக்குற அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிக்காய்ச்சலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ஒரு பவுடர் பண்ணிடலாம். அந்த பவுடர் தான் ரொம்ப முக்கியம். அதை சேர்க்கும்போது புளிக்காய்ச்சல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, தனியா, அப்புறம் எள், கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மிளகாய் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருப்பு மிளகு, கடலை, அப்புறம் புளி வந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஊற வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு, நல்லெண்ணெய். நம்ம வந்து முதல்ல வறுத்துடலாம். வறுக்கும் போதே என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்லிடுறேன். வறுக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. அப்போது நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன், அது போட்டுக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருத்திடாமல் ஜஸ்ட் அது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வரும் இல்லையா, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்ல, அது வரைக்கும் வறுத்துக்குங்க. கூடவே நான் இந்த 10 மிளகாவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். முதல்ல மிளகாவையும் தனியாவையும் வறுத்துக்கலாம். புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக டெய்லி உடனே செஞ்சு லஞ்ச் பேக்காகவோ இல்லை எப்போவுமே சாம்பார் ரசம் வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்த சாதம் செய்வோம். புரட்டாசி மாதம் வரப்போது கண்டிப்பாக எல்லாமே எல்லார் வீட்லேயுமே புளிக்காய்ச்சல் கண்டிப்பாக செஞ்சு வச்சுருவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் சித்திரான்னம் எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க. மிளகாவும் மல்லியும் வறுப்பட்டுட்டு இப்போ வந்து கொட்டிடலாம். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். வெள்ளை உளுந்து உங்களுடைய விருப்பம்தான், வெள்ளை உளுந்தோ கருப்பு உளுந்தோ. கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, கலர் மாறிடும். ஏன்னா நம்ம எள்ளும் சேர்க்குறோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம வறுக்கிறோம்னா இதோட ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, எப்போவுமே தானியம் பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அந்த ஈரப்பதம் போகணும். அதுக்காக வறுத்துட்டு அரைச்சா ரொம்ப நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கடலைப்பருப்பு வறுத்தச்சு, கொட்டிடலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து அந்த வாசனை வரும், மிளகும் வெந்தயமும் ஒரு வாசனை வரும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, வாசனை வந்தோடனே எடுத்து கொட்டிடுங்க. நல்லதான் கொட்டிடலாம். இப்போது எள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்க ஆரம்பித்தோடனே எடுத்து கொட்டிடலாம். இந்த பாருங்கள், எள்ளும் கொட்டியாச்சு. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டு
வறுத்தெடுத்துடலாம். இப்போது பாருங்கள் கருவேப்பிலையும் ட்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து பச்சை நிலக்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டோடனே அதுவே வந்து தோல் உரிய ஆரம்பிச்சிடும். லைட்டாக அப்படி தேய்ச்சோம்னா ரொம்ப கருத விட்டுற வேண்டாம். இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்தாச்சு, இதை பாருங்கள் தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் வறுத்தாச்சு இல்லையா, இதெல்லாம் லைட்டாக ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கடலையும் உரித்து வச்சுக்கலாம், புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது மூணும் ரெடி ஆனோடனே தாளிச்சிட வேண்டியதான். முதல்ல இதை மூணையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நம்ம வந்து வறுத்தோம் இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். புளியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். கடலையும் உரிச்சாச்சு. இனிமே வந்து தாளிச்சிட வேண்டியதான். நம்ம தாளிச்சலாம் வாங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும். நான் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கெடாமவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ எல்லாத்தையும் வேக வேகமாக போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு 1-2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, அப்புறமா கடலை, இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் வறுப்பட்டோன்னே மஞ்சள் தூள், ரொம்ப தீயை வச்சிடாதீங்க, கருப்பாயிடும். இப்போ புளிக்காய்ச்சலை ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக புளிக்காய்ச்சலை கரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியானால் தான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம சாதத்தில் பிசையும் போது கூட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக அந்த டேஸ்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், காரம் புளிப்பு எல்லாமே. அதனால் இதில் உப்பு போடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெருங்காயத்தை வந்து பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணியே வச்சுருக்கேன். அதனால தான் நம்ம வந்து மிளகாய் மல்லியெல்லாம் வறுக்கும்போது நான் பெருங்காயத்தை வறுக்கலை. தாளிக்கும் போதும் போடலை, ஏன்னா ரொம்ப தீ ஜாஸ்தியாக இருந்ததுனால பெருங்காயம் போடும்போது கருகிடும், ஸ்மெல் வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம வந்து அந்த பவுடர் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. சில பேர் இதை வந்து நல்லா கெட்டியாகி எண்ணெய் பெரியற வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. சாதத்தை வடிச்சுட்டு இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இந்த பவுடரையும் போட்டு கிளறுவாங்க. நம்ம வந்து இந்த பவுடரை இதில் கலந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா நான் பவுடர் பண்ணது வந்து இந்த கிண்ண அளவுக்கு தான் வருது. நான் பவுடர் பண்ணது இந்த கிண்ண அளவுக்கு வந்திருக்கு. இது எதுக்குன்னா
நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி ரெடிமேடாக டக்குன்னு புளிக்காய்ச்சல் செய்யும்போது இந்த பவுடர் போட்டு கிளறிக்கலாம். கட்டியாகாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா புளியோட பச்சை வாசனை போகாது, அதனால் புளியை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இதை போட்டு கலந்துருங்க. இது திரண்டு வராமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. பவுடரை போட்டு நல்லா கலந்துட்டேன். கூடவே இந்த வெள்ளைக்கட்டியும் போட்டுக்கலாம். காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் வெள்ளைக்கட்டி போடும்போது. கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கொதிச்சு. அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இது வரங்க இவ்வளோ கெட்டி வந்துடுது. இன்னொரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் பக்கத்திலே இருங்க. தண்ணியெல்லாம் குறையும் போது, தண்ணியெல்லாம் வத்தினா தான் இந்த எண்ணெய் பிரியும். தண்ணியெல்லாம் ஆவியானதுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெய் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியாக இருந்தால் என்னென்னா சீக்கிரம் அதாவது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஸ்டோர் பண்ணி. இது கொதிக்கும்போது தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தண்ணி இருந்ததுன்னா அந்த கொதிக்கும் போது தெளிக்கும். தண்ணியெல்லாம் குறைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கும்போது அந்த தெளிக்கவே தெளிக்காது, உள்ளேயே தான் கொதிச்சுட்டு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. பாருங்கள், மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாகிட்டுருக்கு, அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நல்லா கெட்டியாயிடும். நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட புளிக்காய்ச்சல். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் இதை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான கோவிலில் கொடுக்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் கிடைக்கிற புளிக்காய்ச்சல் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.